வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி சுக்கினி மூங் தால் சேர்த்து ஒரு நல்ல ரெசிபி பண்ணலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெஜிடபிளில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னான்னு இங்கே சேர்த்துருக்கேன், அதை பார்க்கலாம். இது வந்து ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லது. இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் ஹார்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்த்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் தான் இது. நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுக்கினியை ஃபஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் பாசிப்பருப்பு எடுத்து அதை வேக போட்டுடணும். குக்கரில் தண்ணியும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும், பச்சை மிளகாய் வேணும், அவ்வளோதான். இப்போது பாசிப்பருப்பு கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த வெஜிடபிளை ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மூங் தால் வேக வச்சு எடுத்த பிறகு அது கூட இந்த கட் பண்ணி வச்சுக்கிற காயை போட்டு இன்னும் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துடணும். சால்ட்டும் சேர்த்துடணும். இந்த டைமில் சேர்த்து வேக வச்சு எடுத்துடணும். தேவைக்கு தண்ணியும் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு மூணு நாலு விசில் கேட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் மண்சட்டியில் பண்ணுறேன். இதெல்லாம் எண்ணெய் விட்டு சீரகம் அப்புறம் கடுகு பச்சை மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துடணும். தாளிச்சுட்டு அந்த வேக வச்சு வைக்கிற பாசிப்பருப்பும் சுக்கினி காயும் சேர்ந்து வேக வச்சு வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுட பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி.